வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா திரையுலகத்தைச் சார்ந்த பிரபல காமெடி நடிகர் ஒருவர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகத்தினரையும் ரசிகர்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தமிழ் சினிமாவினுடைய மூத்த நடிகரும் இயக்குநருமான பன்முக திறமை கொண்ட டி ராஜேந்தர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வயிற்றில் புற்றுநோயும் இரத்த கசிவும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுச்சு. அவருக்கு தீவிர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு அவர் போவதாக தகவல்கள் வெளியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ரசிகர்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி தரக்கூடிய விதமாக தமிழ் சினிமாவை சார்ந்த பிரபல காமெடி நடிகர் ஒருவரும் உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு இதய கோளாறு இருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகியிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் கடந்த சில காலங்களாகவே நிறைய காமெடி நடிகர்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காமெடி நடிகர்களில் ஒருவர் தான் போண்டாமணி. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதாரண நடிகராக தமிழ் சினிமா திரையுலகத்துக்குள்ளே நுழைஞ்சு இன்றைக்கு வரைக்கும் 175 மேற்பட்ட திரைப்படங்களில் காமெடி நடிகராக வளம் வந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவினுடைய காமெடி ஜாம்பவான் வடிவேலு அவர்களுடன் போண்டாமணி அவர்கள் இணைந்து நடித்த நிறைய காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் மாப்பிள்ளை கதாபாத்திரமாகட்டும், மருதமலை திரைப்படத்தில் வடிவேல் போலீஸாக வரும்போது பிச்சைக்கார கதாபாத்திரமாகட்டும், இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்குமே வரவேற்கப்பட்ட நகைச்சுவை காட்சிகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. வடிவேலுடன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அந்த காம்பினேஷன் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் ஹிட் காமெடிகளாகவே அமைஞ்சிருக்கு. வடிவேலு மட்டும் இல்லாமல் விவேக், கவுண்டமணி, செந்தில் உள்ளிட்ட பலருடனும் இணைந்து நிறைய திரைப்படங்களில் போண்டாமணி நடிச்சிருக்காரு. இப்போ தான் இவரை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. போண்டாமணி இலங்கையைச் சேர்ந்தவர் அப்படின்னும், அகதியாக ராமேஸ்வரத்திற்கு வந்தவர் அப்படின்னும், அவருடன் பிறந்த 16 பேரில் 8 பேர் இலங்கையில் நடந்த அந்த படுகொலையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அகதியாக ராமேஸ்வரம் வந்த போண்டாமணி அவர்கள் சினிமா துறையில் நுழைஞ்சு இன்றைக்கி 175 திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஏற்கனவே இவருக்கு உடல்நலக்குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட வாய்ப்புகளும் குறைய ஆரம்பித்தது. சமீப காலமாகவே பட வாய்ப்புகள் குறைவதனால மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான போண்டாமணி அவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு பரிசோதனை செய்து பார்க்கும்போது இதய கோளாறு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் அனைவரையுமே தன்னுடைய காமெடியினால் சிரிக்க வச்ச போண்டாமணி அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா அப்படின்னு ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், காமெடி நடிகர் போண்டாமணி அவர்கள் சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி திரும்பி வரணும் அப்படின்னு திரையுலகத்தை சார்ந்த ஒரு சில நடிகர்கள் பிரபலங்களாகட்டும், அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களும் தங்களுடைய பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், நடிகர் போண்டாமணி பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.